வணக்கம். ரெசிலியன் சிலம்ப பயிற்சி பள்ளி. இந்த வீடியோ நம்ம போர் சிலம்பத்தில் உள்ள ஐந்தாவது வீச்சு எப்படி வீச போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, இப்போ ஐந்தாவது வீச்சு அப்படிங்கும் போது என்னென்ன பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத நான் உங்களாம் சொல்கிறேன். வாரல் டு வாரல் டபுள் கட்டிங், மூவிங் பஞ்ச், டபுள் கட்டிங் பிறலை. சரியா, இந்த வீச்சு எப்படி வீசுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு பேசிக் காட்டுறேன், பாருங்கள். இப்போ வந்து சிலம்ப நிலையில் இருந்து இந்த வீச்சு எப்படி வீசுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பேசிக் காட்டுறேன். இப்போ போர் சிலம்பத்தில் உள்ள ஐந்தாவது வீச்சு எப்படி வீசுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இதே வீச்சு நீங்கள் பழகிறது மாதிரி நான் உங்களுக்கு நான் ஸ்லோவாக செஞ்சு கட்டுறேன், பாருங்கள். இப்போ சிலம்ப நிலையில் நிற்கும், சிலம்ப நிலையில் இருந்துட்டு பார்த்துருங்க, நான் ஸ்டெப்பு எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். வாரல் டு வாரல், சரியா, இது அப்படியே டபுள் கட்டிங், அப்படியே துள்ளி, மூவிங் பஞ்ச், டபுள் கட்டிங், அப்படியே பிறலை. சரியா, திரும்ப ஆஃப் டர்ன் அண்ட் குவார்டர் டர்ன், அதாவது முக்கால் திரும்பதல்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்போ இதிலிருந்து திரும்ப வாரல் டூ வாரல், டபுள் கட்டிங், அப்படியே மூவிங் பஞ்ச், துள்ளி குத்துறோம் நம்ம ஃப்ரெண்டில் குத்திட்டு, டபுள் கட்டிங், அப்படியே திரளை. திரும்ப அடுத்த திசைக்கு மாறுதும், மாறிட்டு பாருங்க. அதுதான் வாரல் டூ வாரல், டபுள் கட்டிங், மூவிங் பஞ்ச், டபுள் கட்டிங், அப்படியே திரளை. திரும்ப அடுத்த திசைக்கு மாறியாச்சு, திரும்ப அதுதான் வாரல் டூ வாரல், டபுள் கட்டிங், மூவிங் பஞ்ச், டபுள் கட்டிங், அப்படியே திரளை. ஓகே, அடுத்த திசையும் மாறி நம்ம வந்து நமக்கு வீசி முடிக்கும். இப்போ என்னென்னா, இதில் வந்து போர் சிலம்பத்தில் உள்ள ஐந்தாவது வீச்சு எப்படி வீசுறது அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. இப்போ இதில் வந்து அதாவது நாலா வீச்சுலேருந்து ஒரு சில ஸ்டெப் மட்டும்தான் மாறி மாறி வரும் நமக்கு. இதில் வந்து மூவிங் பஞ்ச், அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள இதில் வந்து ஸ்டில் பஞ்ச் அப்படிங்கிற ஒரு வீச்சு வரும், ஸ்டில் பஞ்ச் மட்டும் வரும். இது என்னென்னா மூவிங் பஞ்ச், அதாவது ஸ்டில் பஞ்சுனா ஒரு இடத்துல நின்றுட்டு நிலையில் நின்று, இப்போ ஒரே நிலையில் நின்று குத்துறது மாதிரி வரும் இதுக்கு முன்னாடி உள்ளதில். இப்போ இந்த இதில் வந்து என்னென்னா அதே தான் மூவிங் பஞ்ச், துள்ளி குத்துறது. அந்த வீச்சுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு இதாக வரும் நமக்கு. சரியா, இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.